நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. நேயர்களே, இன்றைய கிசான் வாணியில் வளம் தரும் நாட்டுக்கோழி வளர்ப்பு. காரைக்கால் முப்பைத்தங்குடி கே. கண்ணகி என்கிற கண்ணம்மாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம்மா. கண்ணகி அம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எப்படி இருக்கு கோழி வளர்ப்பு எல்லாம்? எப்படி ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. குஞ்சு பொறிப்பான்லாம் வர வச்சிருப்பீங்களா? அது என்னன்னா சார், இப்ப ஒருத்தவங்க டீச்சரா போறாங்க அப்படின்னா அவங்க ரிட்டையர் ஆகிற டீச்சர் தான். ஒருத்தாங்க டாக்டர்னா அவங்க ரிட்டையர் வரைக்கும் டாக்டர் தான். நான் வந்து கோழி வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன் அப்படின்னா என்னோட ரிட்டையர் வரைக்கும் அது இருந்துதான் ஆகணும். கண்ணகியோட முகவரி அப்படின்னா கோழி வளர்ப்பு தான். ஆமா, நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படின்னா காரைக்கால் ஏரியால இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் 2007 ஆரம்பிச்சதுனால நம்ம தான் நினைக்கிறேன். ஆனா நிறைய பேர் நாட்டுக்கோழி வச்சிருக்காங்களான்னு தெரியல. நான் என்கிட்ட சொல்றாங்க, நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் டெவலப் பண்ண நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா என்ன நேரம் போய் பார்த்தது இல்ல சார். உங்கள்கிட்ட 10 கோழி தான் வாங்கிட்டு போனேன். நான் 50 வச்சிருக்கேன், 100 வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. சரிங்க, 15வது ஆண்டு நாட்டுக்கோழி வளர்ப்புல 2007 ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. எப்படிமா இருக்கு இப்போ? நல்லா போயிட்டு சார். அதாவது சின்னதாக தான் ஆரம்பிச்சேன்னா எல்லா விவசாயிகள் மாதிரி தான். விவசாயம் மட்டுக்கு விவசாயம், அதில் கறவை மாடு வச்சுப்போம். எல்லா விவசாயிகிட்டையுமே கறவை மாடுங்கிறது ஒன்று இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட சொந்த தேவைக்காக, தன்னோட குழந்தைங்களுக்கு நல்ல பால் கொடுக்கணும், தன்னோட தேவைக்கு நல்ல பால் சாப்பிடணும். ஏன்னா மூதாதையர்கள் வந்து அது ஒரு பெரிய வேலையை எடுத்துக்கல. மாடு ஒன்று இருந்தால் மகாலட்சுமி வீட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுமாரி தான், அதுக்காக வச்சுக்கிட்டு தான் போயலாம். அதோட சாணத்தை மிதித்து தான் வெளில போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாடு வளர்த்தோம். இப்போ கூட நாங்கள் வந்து கலப்பு இனத்தை கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்துச்சுட்டு பிஸ்னஸ்க்காக நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போல்லாம் கறவை மாடு வந்து எடுத்துருவாங்க அந்த நுறையினுங்க அப்படியே தூக்கிட்டு வருவாங்க பாருங்க. அதுல வந்து அந்த பாலுக்கார் வந்து கவர்மெண்ட் பால் தான் எடுப்பாங்க, குற்ற சொசைட்டி தான் எடுக்கும். அந்த பாலுக்காருக்கு நேரம் தான் அந்த பாத்திரத்தை வச்சு கறப்பாங்க. அப்பயுமே அந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கறக்கும். நான் பாத்திருக்கேன் சின்ன பிள்ளையில. அந்த பாட்டி என்ன செய்வாங்க, எங்களுக்கு ஆளுக்கு 100 பால் தான் கணக்கு பண்ணி எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அப்படியே தலைகளை அவர் பாலுக்காட்டு ஊத்திட்டு வந்துருவாங்க. அங்க மிச்சம் பண்ணி அந்த பால்கோவா பண்ணி கவர்மெண்ட்ல பால் யாரும் ஊத்துறாங்களோ, பால்கோவானா ஏன்னா அப்ப வந்து விவசாயிகளுக்கு பால்கோவானா என்னன்னு தெரியாது, விவசாயி வாங்கி சாப்பிடற அளவுக்கு வசதி கிடையாது. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணா, மிச்சம் படுற பால பால்கோவா பண்ணு, மதிப்பு கூட்டுறது, மதிப்பை கூட்டு, மதிப்பை கூட்டி அந்த விவசாயிக்கு கொடு. இப்போ மாடு வச்சிருக்கீங்களாமா? கண்டிப்பா என்ட ரெண்டு மாடு இருக்கு சார். நேத்து கூட பால் கறவல்ல அந்த பால்கோவ நானே பண்றேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நேத்து மிச்சப்பட்ட பால்கோவல வந்து லெமன் சால்ட் போட்டு பன்னீர் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்ப அந்த அளவுக்கு இப்போ நாகரிகம் வளர்ந்து, கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வந்து வருமானமும் வளரறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கு. 400 ரூபா சொல்றாங்க சார் கிலோ. நாங்க கொண்டு விக்கிறது இல்ல, நாங்க செல்ஃபீஸ். இப்ப நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் எத்தனை கோழி இப்ப இருக்குமா? இப்போ போன வருஷம் அதுக்கு மொதல் வருஷம் பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் நிஜமாவே அந்த அளவுக்கு பிஸ்னஸ் வந்து டல்லு. நாட்டுக்கோழி சூப்பு வச்சு குடிச்சிட்டு நல்லா போயிடுது, ரீச் ஆகி சின்ன குஞ்சு இருந்தாலும் கூட பொறுக்கிட்டு போயிட்டாங்க. பெரியமாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்காங்க, எங்க பாட்டிக்கு சீரியஸா இருக்காங்க, 12 வயசு பையன் சீரியஸா இருக்கான். இதை வந்து கொடுத்தா நிஜமாவே நல்லா போயின்னு சொல்றாங்க, கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது தவிர்க்க முடியாம கொடுத்தேன். கொடுத்துட்டு சார் டெவலப் பண்ணி போனதான் கொடுத்தேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போட்டு ஆட்டி எடுத்துருச்சு இல்லையா, அந்த 2வது வருஷம்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வர பிசினஸ் வந்து டல்லாச்சு. வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட வசதி இல்லாம போயிடுச்சு சார். ஏன்னா ஐடி நிறுவனத்துல ஒர்க் பண்ணவங்க கூட யாரு மேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்க லட்சக்கணக்கில் வருமானம் வந்தவங்க கூட ஒரு 10,000-5,000 வருமானம் வரும்போது நம்ம நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடறது கூட அவங்களால முடியாம, எல்லாருமே சொல்றேன் மேக்சிமம் அந்த அளவுக்கு ரீச் இல்லாம போயிடுச்சு எனக்கு. பணப்புழக்கம் குறைஞ்சிருச்சு, ஏன்னா வெளிப்புழக்கம் குறைஞ்சதுனால பணப்புழக்கமும் குறைஞ்சு போச்சு. அப்ப வந்து என்ன, டெய்லி ஒரு 5 பேர் 4 பேராவது வந்து கோழியை வாங்குறது குடுக்கறது அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க, முட்டையை அடை வைக்கிறது. ஆமா, நான் வந்து என்ன செஞ்சேன், கொஞ்சம் எண்ணிக்கை வந்து கம்மி பண்ணிட்டேன் சார். டெவலப் பண்ணனும், அதை விற்பனைக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவை இருக்கணும், தேவை இல்லாம வந்து வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கம்மி தான் சார் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டைம்ல கம்மி தான் இருக்கு. ஆனா ஸ்மார்ட் பிசினஸ், கோழி வந்து ஆடு மாடை விட ரொம்ப நம்ம வீட்டுல இருந்துட்டு ரொம்ப நாசுக்கா அழகா பண்ணலாம். அதுல நான் என்ன அவ்வளவு நாளா பண்ணிட்டு தான் இருக்கேன், நஷ்டங்கிறது வந்தது இல்ல. ஸ்டார்டிங்ல எனக்கு 290 கோழி செத்துச்சு. அது ஏன்னா உள்ள வந்த சளி வெளில என்னன்னு தெரியாம, அது 2 மாசத்து குஞ்சு. டெய்லி அண்ணக்குடைய வச்சு அழுட்டு போய் புதப்பேன்.
அப்போ வந்து அதெல்லாம் அனுபவம், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது சார். என்னன்னு அப்போ டாக்டருங்கள்ட்ட கேட்கும்போது தான் நுரையீரல் பாதிக்கப்பட்டுருச்சு, கல்லீரல் பாதிச்சிருச்சு, ஏன் பாதிச்சுன்னா சளியாளமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அது சளிக்கு இது வந்து சிரப் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன். அது வந்து மெரிக்குயின் அல்லது என்டோஃப்ளெக்சின் அப்படின்னு ரெண்டுமே ஒரே கம்பெனி தான், பேர் அது வித்தியாசமாக ரெண்டு பேரில் இருக்கும். அந்த ரெண்டு சிரப்பையும் வாங்கி வச்சுட்டு நம்ம சளி பிடிச்சதுன்னா அது கொடுக்கணுமா? ஆமாம் சளியோட அறிகுறி வந்து மூக்கில் இருந்து. ஆமாம் சார், சளி இப்போ பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நைட்டில் வந்து கவனிக்கல சார், பகலில் தெரியாது, பகலில் போய் அழகாக மேஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம நைட்டில் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு லைட் அடிச்சு பார்த்தோம்னா வாயை வந்து திறந்து திறந்து மூடும், வாயை வந்து மூச்சு நம்ம மனுஷனுக்கு மூச்சு விட முடியாதுல்ல மூக்கில், அது மாதிரி திணற மாதிரி மூக்கு மூச்சு திணற மாதிரி வாயை திறந்து திறந்து மூடிக்கிட்டே உட்காந்துருக்கும். அப்போ அதை பிடிச்சி நம்ம வந்து ஒரு அஞ்சு ட்ராப் ஒரு ரெண்டு மாதம் குஞ்சுன்னு வச்சுங்களேன் ஒரு அஞ்சு சுட்டு விடலாம். அப்புறம் 45 நாள் கரெக்டாக வந்து பூச்சி மருந்து அதாவது குடல் புழு நீக்கம் இதை பண்ணிட்டோம் அப்படின்னுட்டிங்கன்னா குஞ்சோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ரத்த கலைச்சல் நோய் நம்ம ஊரில் வர்றதில்ல, மழை காலத்தில் ஒரு ஒரு இடத்துல பார்ப்பேன், கூட்டமாக ஒரு 50 குஞ்சுன்னா எந்த குஞ்சுக்குன்னு தெரியல ஆனால் கிடக்கும், ரத்த கலைச்சல் இருக்கும் நல்ல மழையில் ஐப்பசி கார்த்திகையில் பார்த்தீங்கன்னா ரத்த கலைச்சல் இருக்கும் கோழி குஞ்சுக்கு. அப்போ கவனிச்சோம்னா எந்த குஞ்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது, அதனால ஐபிடியை வந்து முன்னாடியே கொடுத்துறது நல்லது. நம்ம ஏரியாவுக்கு வராத வியாதி தான் பொதுவாக ஐபிடின்றது 56 நாள் எத்தனாவது நாள் கொடுப்போமா? அது நான் சார் 14 நாளிலே கொடுத்துருவேன். 7 நாள் லசோட்டா கொடுத்துட்டு, 14 ஐபிடி கொடுத்துட்டு, ஆர்டிபி இன்ஜெக்ஷன் 60 நாள் கொடுத்துட்டு, அப்புறம் 45 நாள் பூச்சி மருந்து இதை கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஐபிடி 15 நாளே கொடுத்துருவோம். ஆமா 15 கொடுத்தா அந்த ரத்த கழிச்சல் வந்து கண்ட்ரோல் வரும் சார், கண்ட்ரோல் வரும், கண்ட்ரோல் வரும். அதே மாதிரி பூஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 26 லசோட்டா. இப்போ நீங்க நிறைய கோழி வளர்க்கும் போது அந்த எச்சத்தை அடிக்கடி கவனிக்கிறீங்க, அதுலதான் உங்களுக்கு அது வெளிப்படுது. அதுலதான் நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 20 கோழி வந்து நம்ம வந்து குச்ச குறுக்க குறுக்க நாட்டுக்கொள்ள ஒரு பழக்கம் என்னன்னா சார், தரையில உட்காரத விட உயரத்துல உட்கார ஆசைப்படுங்க. நம்ம வந்து குறுக்க குறுக்க கம்பியை வச்சு கட்டிடணும். இப்போ என்னதான் நம்ம கூண்டு அடைச்சிருந்தாலும் பென்சிங் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அதுலயும் என்ன செய்வோம், குறுக்க குறுக்க மூங்கி கம்பெல்லாம் போட்டு கட்டிடுவோம். அதுல தான் அது வந்து நாட்டுக்கோழி. ஆமா நாட்டுக்கோழியோட பழக்கமே மேலே ஏறி உட்காரதான். அப்ப மேலே ஏறி கீழே போடும்போது பாத்தீங்கன்னா வரிசையா மேல வந்து 20 கோழி உட்காந்துருக்குன்னா 20 கோழி கலரும் வெளியே போனதும் ஒரே கலரா இருக்கான்னு கவனிப்பேன். அதை பாத்தீங்கன்னா நடுப்புற வெள்ளையெல்லாம் போயிருக்கும். அப்ப வந்து விடிஞ்ச உடனே அதை வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணோம், எது வந்து டல்லா மெதுவா போகும், தூக்க கூண்ட திறந்துட்டு நீங்க வச்சீங்களேன் எல்லாம் சல் சல்னு பறந்து போயிடும், ஆக்டிவா இருக்கதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கதெல்லாம் பறந்து ஓடி போயிடும். சீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யணும், அப்படியே உட்காந்துருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அது டக்குன்னு பிடிச்சிட்டு வந்து நம்ம நாட்டு மருந்துனா சார், இது கிளா நெல் இருக்கு இல்லைங்களா, அது குப்பைமேனி துளசி இப்போலாம் நிறையா நம்ம மருந்து செத்துக்குவோம் சார், ஆனாலும் இந்த மூணுமே போதுமானது, குப்பைமேனி துளசி கிளா நெல், கிளா நெல் வேரோடு பிடுங்கி அதில் வந்து மிளகு ஜீரகம் மஞ்சள் பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அரைச்சி நல்லா அதாவது பெரிய கோழினா சுண்டக்க அளவு மூணு உருண்டை மூணு நாளைக்கு மூணு வேளை கொடுப்பேன், அது காணா போயிடும். மூணு வேளை சுண்டக்க அளவுக்கு சுண்டக்க அளவுக்கு மூணு பார்த்தா கோழி ஓடும் போல் இருக்கு, ஓடுறதுக்குள்ளே பிடிச்சிருவல்ல எங்க ஓடுறது. அது மாதிரி நாட்டு மருந்து கொடுப்பேன் சார், நாட்டு மருந்து மேக்சிமம் நம்மளை வந்து குணப்படுத்திடலாம். அது வந்து சளி அப்படின்னா நான் வந்து இந்த என்டோஃப்ளெக்சின் மெரிக்குயின் இந்த மாதிரி இது லிக்விட வந்து ஊத்திடுவேன், அது நல்லா கேட்கும். அப்படி நாட்டு மருந்துனா நமக்கு இதுதான் சரியான மருந்து, அது மாதிரிலாம் கொடுத்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் சார். அது மாதிரி முட்டையும் பார்த்தீங்கன்னா அடை வச்சு முட்டை உருற முட்டையை வந்து இங்குப்பட்டில் வச்சு பொறிச்சு ஒரு குஞ்சு வந்து 50 ரூபான்னு விற்றுருவேன். சரிங்க, ஏங்க இப்போ நிறைய பேர் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க முட்டை இட்டுச்சுன்னா அது அதுவே குஞ்சு பொறிக்க விடுறாங்க, நீங்க முட்டையை எடுத்து குஞ்சு பொறிப்பானில் வைக்கிறீங்க? அது வந்து சார் எப்படின்னா, நம்ம ஒரு 3 கோழி 4 கோழி வச்சிருந்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், நம்ம வந்து கோழி முட்டையை பொறிக்க வச்சு அம்மாட்ட கொடுத்து பொறிக்க வைக்கலாம். நம்ம வந்து இங்குப்பட்டில் எடுத்து நான் என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 கோழியிலேருந்து 10 முட்டை அப்படிங்கும் போது அது இப்போ 5 நாளில் 50 முட்டை ஆகிப்போச்சு. அப்போ தான் நான் இங்குப்பட்டு வாங்க ஆரம்பிச்சது. ஏன் இங்குப்பட்டு வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இங்குப்பட்டில் வச்சு கோழிங்க முட்டை 15 முட்டையிலேருந்து 20 சில கோழி 21 முட்டை கூட வரும், சில கோழி 15 முட்டை நின்றுடும். இப்போ அந்த 15 முட்டையும் விட்டுட்டு ஒரு 10 நாள் அடை இருக்கும் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த கோழி வந்து எழுந்து போய் மேய ஆரம்பிச்சிடும், சேவரோட இணைஞ்சு திரும்ப முட்டை விட ஆரம்பிச்சிடும். ஒரு ரெஸ்ட்டுங்கிறது ஒரு 15 நாள் தான் அந்த பெட்டை கோழிக்கு. ஆனால் நம்ம இங்குப்பட்டில் அந்த முட்டை எடுத்து அடை வச்சிட்டோம் அப்படின்னா, அது அம்மாட்ட அடை வச்சோம் அப்படின்னா இந்த கோழிங்க வந்து அடை வந்து 21 நாள் உட்காரும். 21 நாள் உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சில கோழிங்க 3 மாதம் கழிச்சு பிரித்து விடும் கோழியை. சில கோழிங்க எனக்குனா அது முட்டை வரைக்கும் கூட அழைச்சி தெரியும். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கோழியோட டெவலப்மெண்ட்டு கம்மி ஆகிடும். நம்ம அதனால குஞ்சு பொறிப்பான் வச்சுக்கிறது நல்லது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது சார் சில பேர் கேட்குறாங்க, குஞ்சு பொறிப்பானில் பொறிச்சிட்டு போகிறேன் இது வந்து அடை உட்காருமான்னு கேட்குறாங்க. தாயோட குணமும் தகப்பனோட குணமும் மாறவே போகிறது கிடையாது, அது வந்து கரண்ட்லேருந்து வெளில வருது அவ்வளோதான். பாக்கி தரமோ சேர்த்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த குஞ்சு வந்த பிறகு அது கோழியோட போய் சேர மாட்டேங்குது, அது தன்னோட குஞ்சை தெரிஞ்சுக்குது அதை மட்டும் வச்சுக்குது, குஞ்சு பொறிப்பான்லேருந்து வர குஞ்சை வச்சுக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து அடை வச்சிருப்பாங்க, 15 முட்டை அடை வச்சுட்டு என்கிட்ட கொண்டாந்து ஒரு 15 முட்டை அடை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. மனிதர்களே இருக்கலையா நல்லவங்க கிட்டவங்க, அது மாதிரி ஒரு சில கோழிங்க தான் வந்து அப்படி இருக்கும். நான் ஐடியாவும் கொடுத்து அனுப்புவேன், இப்போ இந்த கோழியை கொண்டு போய் நான் வந்து தாய் கோழில் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது என்ன செய்வேன்னா, இந்த அங்கே கோழி குஞ்சு பொறிச்சிருக்கல சார், அதுக்கும் மூஞ்சி கடிக்கிற பவுர் இருக்குல்ல, முகத்துக்கு அடிக்கிற ஏதோ ஒரு முகத்துக்கு அடிக்கிற பவுர்னு கிடையாது, ஏதோ ஒரு மனம் நல்ல ஒரு
ஒரு மனத்தை வந்து அந்த கோழிக்கும் கொடுத்துடணும். இந்த நம்ம எடுத்துட்டு போறாங்க இங்க இருந்து கோழி குஞ்சு, அதுங்க மேலே அடிச்சிடணும். ரெண்டே அடிக்கும் போது அந்த கோழிக்கு வந்து நைட்ல விடணும் சார். என்கிட்ட எடுத்து போற குஞ்சை வந்து நைட்ல வந்து ரெக்கைய தூக்கிட்டு உள்ள விட்டுறணும். உள்ள விட்டா கண்டிப்பா அதுங்களால கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு வாடையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்க பெற்றோட வாடை வேட சார். பயங்கரமா ஏமாத்துறீங்க. ஏமாத்துற சார் ஆகணும். செயற்கை அப்படினால ஏமாத்துறது தானே. ஒண்ணுமே இல்ல சார், முன்னெல்லாம் வந்து பிள்ளைங்க பழைய போட்டு சாப்பிட்டு பள்ளியோட முடிச்சு, இப்ப எந்த பிள்ளை பழைய சாப்பிட்டு பள்ளியோட போறாங்க? பொய்மையும் வாய்மை எடுத்து அப்படின்ற மாதிரி. அப்ப 50 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிதானே ஆகணும். அப்ப நம்மளோட பொருளாதாரம் அதிகமான ஆகணும். பொருளாதாரம் அதிகமாகணும் அப்படிங்கும் போது தான் நம்ம இங்கு பெட்டெல்லாம் தேடிட்டு போறோம். அம்மா கிட்ட கோழியிலே வச்சு அம்மா வளர்த்துட்டு இருக்கலாம். இன்னொரு பிரச்சனை என்ன சார் இருக்கு, அம்மா கோழி வந்து வெளில அடைச்சு போய் மேய்க்கும். மேய்க்கும் போது வந்து கீரிப்புள்ள பிடிக்கும். இதுல மரத்துல உட்காந்துட்டு வருஷான்னு சொல்லிட்டு ஒரு புறா மாதிரி ஒரு பறவை ஒன்று இருக்கும், அது பிடிச்சிட்டு போயிடும். இப்படி பல வகையில அந்த கோழி வந்து 15 குஞ்சு வெளில விட்டோம்னா 1-2 குஞ்சு தான் தாய் கோழியா மாறும். இது ஒரு மைனஸ் பாயிண்ட். அதே நம்ம உள்ள வந்து இன்குபேஷன்ல வச்சு வளர்த்தோம் அப்படின்னா, புரூடிங் போட்டு வளர்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமா ஒரு 3-4 குஞ்சு தான் சாவும். நம்ம வந்து கவனிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப 50 குஞ்சுல ஒரு 45 குஞ்சாவது தாய் கோழியா மாறும். இதுக்குதான் நம்ம இங்கு பெற்று போட்டு புரூடிங் பண்ணி வளர்க்கறது. இதுலதான் நமக்கு கன்ஃபார்மா லாபம். நல்ல விளக்கம் சொன்னீங்க. ஏன்னா இது ஒரு சந்தேகம், நிறைய பேர் வந்து அதையும் கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து இயற்கையா பண்ணுவோம், இதையும் இயற்கையா பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து வணிக ரீதியா வந்து அந்த அளவுக்கு படாது, வருமானம் கொஞ்சம் குறையும். கோழி வளர்ப்புல வந்து நீ நிறைய வந்து அதை பெருக்கணும், அதுல இருந்து நல்லா கொஞ்சம் வருமானம் வரணும் அப்படின்னா, இது வந்து இன்குபேட்டர்ல வைக்கிறது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இயற்கைக்கு விரோதமான ஒரு விஷயம் இல்ல. இல்ல சார், அதனால நம்ம செய்யலாம். கிடையாது கிடையாது சார். காரணம் என்ன, நான் வந்து இன்குபேட்டர்ல பொறிச்சிட்டு அந்த வாங்கிட்டு போறாங்க இல்லையா குஞ்சி, போன உடனே ஒரு அசிலாவோ ஒரு பெரிய வேற பிரீடாவோ மாறி போனாதான் நம்ம தப்பு. ஒண்ணு ரெண்டாவது, இது அடை உட்காரலங்க, உங்ககிட்ட குஞ்சா வாங்கிட்டு போனேன் அடைய உட்காரல அப்படின்னு சொன்னா தப்பு. இது இன்குபேட்டர்ல வச்சதுனால பல ஜீன்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் மாற்றங்கள் சிஸ்டம் என்ன வைக்கணும், உள்ள ஃபேன் என்ன லெவலில் இருக்கணும், ஹீட் எதை வச்சா இத்தனை பாயிண்ட் ஹீட்டு கிடைக்கும், ஹியூமினிட்டி வேணா என்ன பண்ணணும், எவ்வளோ தண்ணி வைக்கணும், எல்லாமே தெரியறதுனால இப்போ சொந்தமாகவே நான் வந்து இப்போ ஆசாரி வேலை செய்வாங்க இல்லைங்களா, அவங்கள வச்சு செஞ்சுட்டு எல்லா ப்ராடக்ட்டும் ஆர்டர் போட்டு செட் பண்ணிட்டேன். அது நல்லா இருக்காமா, செயல்திறன் நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு. எவ்வளவு செலவாகுதுமா? அதான் சார், நம்ம வாங்குறது வந்து எனக்கு வந்து 200 முட்டை செய்யறது செஞ்சிருக்கேன். அது வந்து வாங்கணும்னு வச்சீங்கன்னா 35,000-38,000 சொன்னாரு. 100 முட்டைக்கு 21,000. இப்போ வந்து 9,500 என்னமோ முடிஞ்சிட்டேன் சார். ஆசாரிங்களை வச்சு செஞ்சிடலாம். ஆசாரி வச்சு செஞ்சிடலாம். தொடர்ந்து நீங்க அதை பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? சூப்பரா பொறிக்குது சார். அதோட ரெண்டாவது வந்து நம்ம மைண்ட் செட்டுக்கு, இதுல வந்து நான் இந்த காடை முட்டை வைக்கிறதுக்கு தனியா ட்ரை பண்ணிருக்கேன். அதுலயே சின்ன சின்னதா வைக்க சொன்னேன். கீழே வந்து கோழி முட்டைக்கு வைக்க சொன்னேன். செப்பரேட்டா அங்க தனித்தனியா வைக்கிறதுக்கும் நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க. அதாவது நம்ம வாங்குறது கூட சார், நம்ம பல்பை எந்த இடத்துல வைக்கணும், ஹீட்டர் எந்த இடத்துல வைக்கணும்னு அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதான் வாங்கிட்டு வரணும். இப்போ நான் என்ன பண்ணேன், காடைக்கு வந்து சின்ன லெவலில் வந்து ஆப்போசிட்ல ஒன்று ஆப்போசிட்ல வச்சுட்டாங்கன்னு வச்சு கொடுத்தாங்க. வந்து கோழிக்கு வந்து ஹீட்டரை நீளமாக இருக்கும் சார், நம்ம ஆன்லைனில் போட்டு வாங்கலாம். அந்த ஹீட்டரை செட் பண்ணுற மாதிரி தனியாக பண்ணித்தாங்கன்னு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ தனித்தனியாக அழகாக பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து மிக காடை தனியாக பொறிச்சு கொடுக்குறேன், முட்டை கீழே தனியாக. இதில் காடையில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்ன சார், எண்ணி வாங்க முடியாது. ரெண்டாவது வந்து இதில் கோழியை குஞ்சு இருக்கான்னு 7-ஆம் நாளே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எடுத்து பார்ப்பீங்களா? 7-ஆம் தேதி 7-ஆம் நாள் பார்ப்போம் சார். உள்ள வந்து கரு உற்பத்தி ஆயிருந்தா அதை முட்டையை வைப்பேன். கரு உற்பத்தி எடுத்துருவேன். 10 முட்டை கரு இல்லாத முட்டையை வெளியே எடுத்துட்டேன்னா 10 முட்டை யாராவது கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அது உள்ள வச்சிடலாம். அப்ப எனக்கு இடம் வேஸ்டா போகுது. 21 நாள் காக்கணும். அவ்வளவு நாளைக்கு நான் வேஸ்ட் பண்ண வேணாட்டு முட்டை அந்த பொரியாத முட்டை. இதுல காடையில வந்து அதை செய்ய முடியல சார். தோல் வந்து ரொம்ப தடிமனா இருக்கு. இப்படி டாட்டா வேற இருக்கா அந்த முட்டையோட? ஆமா சார், ஓடு வந்து ரொம்ப தடிமனா இருக்கு. நம்ம வந்து லைட் வச்சு பண்ணும்போது லைட்டோட வெளிச்சம் வந்து ஊடுருவ மாட்டேங்குது உள்ள. அதனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா காடை வந்து சும்மா அள்ளி போட்டு உருண்டுகிட்டு வந்து அது வந்து நாட்கள் குறைவு இல்லமா? 13-14 நாள் பொறிச்சிருது. நல்லா பண்ணிட்டு இருந்தது சார். இந்த பிரச்சனை இருந்தது, பொறிக்க போறது பொறிக்க போவாது எல்லாமே 13 நாள் டைம் வேஸ்ட் பண்ணுது. அப்புறம் வந்து கடைக்கு பாத்தீங்கன்னா 2 ரூபா 1 ரூபா கொடுக்குறவங்க அப்படி கொடுக்குறாங்க, நமக்கு ஒன்றும் லாபம் இல்ல. இப்ப எவ்வளவுங்க ஒரு முட்டை பொறிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? என் கோழி முட்டை தான் சார் பண்ணிட்டு, கோழி வாத்து பண்ணிட்டு இருந்தேன். வாத்து பொறிச்சு அது வெடிக்கும் போது பக்கத்துல இருக்க கோழி முட்டைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்றதுனால அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் கோழி முட்டை மட்டும் 10 ரூபா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வளம் தரும் நாட்டுக்கோழி வளர்ப்பு. காரைக்கால் 35 கே கண்ணகி என்கிற கண்ணம்மாள் அவர்களுடனான நேர்முகம். வாத்து எவ்வளவு நாள்மா?
மாத்து வந்து 28-30 நாள் வெவ்வேறு காலகட்டமா இருக்கு. அந்த சூடெல்லாம் உள்ளார கரெக்டா எப்பனா சார் நான் அதான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம ஹீட்டர் இருக்கு இல்லையா, ஹீட்டருக்கும் ஒரு கிட்டக்க ஒரு 4 இன்ச் தூரத்துல வாத்து முட்டையெல்லாம் அடிக்கிறேன். வாத்து முட்டைக்கு அதிக ஹீட் வேணும் அப்படின்னா அந்த ஓரத்துல அதை அடிக்கிறோம். கிட்டக்க கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் 2 ரோ அந்தாண்ட வந்து கோழி முட்டை அடிக்கிட்டோம்னா அது ஈக்குவலா இருக்கும். இப்போ வந்து நாட்கள் மாறுது. இப்போ வந்து 7வது நாள் நீங்க எடுத்துறீங்க, எடுத்துட்டு புதுசா உள்ளார வைக்கிறீங்க. அப்ப அதுக்கு இந்த சூடு முன்னாடி இருக்கிற சூடு இருந்தா போதுமா? ஒண்ணுமே இல்ல சார், 37.7 அதுதான் இதுதான் ஹீட் அடிப்படை. எப்படி இருந்தாலும் பொரிச்சிரும். நல்ல முட்டை மட்டும் குவாலிட்டியா. எவ்வளவு வாங்குறீங்க ஒரு முட்டை பொறிக்கிறது? 10 ரூபா சார். 10 ரூபா 10 ரூபா வாங்குறேன். வாத்துனா 20 ரூபா வாங்குவேன். காடைக்கு எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்க? காடைக்கு 3 ரூபா சார். அது லாபம் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் லாபம் இல்ல. அதனால அதை வந்து நீங்க அவ்வளவு பண்ணிட்டேன், வேணாட்ட வர வேணாட்ட. அது நிறைய தேவை இருக்காம வராங்களா? அது மாதிரி குஞ்சு பொறிப்பான் பயன்படுத்துறாங்களா உங்ககிட்ட கொண்டு வந்து? பண்றாங்க, கொண்டாந்து கொடுத்துறாங்க. அது 500-1000 அழிட்டு வருவாங்க கூட கூட எல்லாம். அது வந்து எனக்கு அதை பராமரிக்கிறது ரொம்ப பிடிக்கல. ரெண்டாவது அது உடஞ்சி வெளில வரும்போது முட்டையே ஒரு பேட்ஸ் மேல வரும், அதை தாண்டி வருது இதுல. அதனால அவாய்ட் பண்ணது நல்லது, நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சரிங்க. காடையை பொறுத்த வரைக்கும் வேணான்ட்டு? வேணான்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் பிடிக்கல. அதாவது ரொம்ப அதை ரசிச்சு அதை உன்னிப்பா கவனித்து இந்த கோழி வளர்ப்பு நீங்க பண்ணிட்டு இருக்கிறாப்ல இருக்கு. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாட்டுக்கோழியை பற்றிய விழிப்புணர்வு இவ்வளவு இருந்துச்சான்னு தெரியல. ஏன்னா அப்பதான் வந்து அந்த பிராய்லர் கோழி மேல ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா நல்ல சதை பிடிப்பா இருக்கு. அப்ப வந்து நமக்கு நிறைய நோய்கள் பத்தி எல்லாம் கூட நமக்கு தெரியல. அது நல்ல சுவையா இருக்கு அப்படின்னு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில நீங்க கிட்டத்தட்ட வந்து நாட்டுக்கோழியை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப எப்படி இருந்தது விழிப்புணர்வு? இப்ப எப்படி இருக்கு தேவை? அப்ப எப்படி இருந்தது வருமானம்? இப்ப எப்படி இருக்குது வருமானம்? இதை பத்தி எல்லாம் சொல்லுங்களா. அதான் சார், எனக்கு வந்து இந்த விழிப்புணர்வு கொடுத்ததே நம்ம மாதூர் கேவிக்கு. எனக்கு பக்கத்துல இருக்க சார் ஒரு மீட்டிங் விட மாட்டேன். அதாவது பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு எல்லா கூட்டத்துக்கும் உங்களை பாக்கலாம், பயிற்சிக்கெல்லாம் வந்துருக்கு கண்டிப்பா. என்னன்னு சார், எதுக்காக சும்மா போய் பொழுதுபோக்கா உட்கார கிடையாது. ஏதாவது ஒரு பிசினஸ் நம்ம பிடிச்சிட்டு பெரியால வர மாட்டோமா? அம்மாவோட மாதிரி ஒரு வெறி. அப்பதான் வந்து உங்க ஹோம் சயின்ஸ் மேம் இப்ப இல்ல தவறிட்டாங்க, லதா மேம் அவங்க நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் எவ்வளவோ செஞ்சு பார்த்திருக்கேன். இருந்தாலும் அதுல பெரிய லெவல்ல வர முடியாட்டி கூட நிறைய செஞ்சோம். கவர்மெண்ட் சம்பந்தமாலாம் போய் ஸ்டால்லாம் போடுறதுதான். அதுல பெரிய லெவல்ல வராட்டி கூட நம்ம வீட்டுல இருந்தே செய்யணும், அதையும் பார்க்கணும். அதுக்கு நாட்டுக்கோடி வளர்ப்பு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோம்னா பிள்ளைங்களை பார்க்கணும், வயசான மாமியார் இருக்காங்க பார்க்கணும், வீட்டுக்காரர் அங்க வெளில இருக்கிறதுனால நம்ம தான் எல்லாத்தையும் கவனிக்கணும் அப்படிங்கும்போது வீட்டுல இருந்தே ஏதாவது செய்யணுமே அப்படிங்கும்போது தான் மாதூர் பண்ணையில கோபுன்னு சொல்லி வெட்டினரி டாக்டர் இருக்காங்க. அவர் தான் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க வந்து நாட்டுக்குள்ள நல்லா இப்ப ஓரளவுக்கு ரீச் ஆயிட்டு இருக்குமா, பிராய்லரை பத்தி நாங்க வாங்க ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு வந்து அட்டன் பண்ணுங்க. நாங்க தான் இந்த மீட்டிங் விட மாட்டோமா, சரி வர சண்டை அந்த மீட்டிங் அட்டன் பண்ணோம். அப்பதான் நீங்க நாட்டுக்கோழியை வளங்க அப்படின்னாங்க. அப்ப குவாலிட்டியா பாத்தீங்கன்னா நல்லா எங்க ஏரியா பக்கம் நிறைய கிடைக்கும் சார், பட்டுக்கோட்டை சைட்லாம் நல்ல குவாலிட்டியா கிடைக்கும். அந்த தரம் ஆறாம வச்சிருப்பாங்க அந்த கிராமத்து மக்கள். பட்டுக்கோட்டையில போய் வாங்குவீங்களா? ஆமா சார், பட்டுக்கோட்டை தான் ஸ்டார்டிங் ஆரம்பம் வாங்கினேன். அங்க வந்து இந்த எதையும் கிராஸ் பண்ணாம நல்ல தரமா வச்சிருப்பாங்க. சிறுவிடை அது மாதிரியா? ஒரிஜினல் நாட்டுக்கோழி சிறுவிடை. அந்த கால்லாம் நீளமா ஒரு இது கோழி ஒண்ணு இருக்கும், அது இதெல்லாம் இருந்துச்சு எடுத்து வந்தோம். அடுத்து வந்துட்டு அதுதான் சார் முட்டை டெவலப் பண்ணிச்சு. சில டெவலப் பண்ணா சாப்பிட்டது மாதிரி சார், முட்டை வந்து இங்க கிராமத்துக்குள்ள போகல, வெளில விக்கிறதுக்கு யாராவது கேட்டா சொல்லுங்க சார். முட்டை விக்கல, இப்ப நல்லா விக்குது இல்ல? இப்ப எல்லாம் கொடுக்க முடியல சார். இப்ப நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். இப்ப என்னால முடியல, ஏன்னா நானும் இங்க பட்டு எனக்கு முட்டை தேவைப்படும். அதுல ஒரு 200-150 வைப்பேன். பெரிய மிஷின் ஆஃப் பண்ணி போட்டதுனால 350 முட்டை வச்சு ஆகணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டை இல்லைன்னு சொல்லுவேன் வர்றவங்களுக்கு. ரொம்ப மெயினா என்னோட பிள்ளைக்கு முட்டை விக்கிறது சிரமமா இருந்துச்சு. இருந்தது சார், நல்லாவே சிரமமா இருந்தா நான் அவர்கிட்ட ஐடியா கேட்க போனேன். அப்படியே வீணா போயிடு சார், 7 நாள் ஆயிட்டுனா வேற எங்கேயாவது கடைகளில் கேட்பாங்க கொடுப்பாங்க, வீணா போயிட்டு சொல்லி சொல்லுவாங்க. அது மனசு கஷ்டமா இருந்தது. அப்ப சாப்பிட்டு சொன்னேன், இங்கு பட்டு வந்து வாங்கம்மா சரின்னு சொல்லிட்டு நான் அப்புறமேலுக்கு அங்கே பாண்டிச்சேரி அட்ரஸ் கொடுத்தாங்க. அந்த அட்ரஸ் ஃபோன் பண்ணேன், அவர் பணத்தை போடுங்கன்னு சொன்னேன். பணத்தை போட்டேன், மிஷின் வீட்டுக்கு வந்துச்சு. சும்மா செல்ஃபா வைப்பமேட்டு ஒரு 50 முட்டை தான் ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்தேன். முட்டை விக்க முடியாத முட்டை விக்க முடியாம திணறதுனாலதான். எப்படின்னா சார், லேடியா இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளில போய் தான் காரைக்கால் மார்க்கெட் வந்து விற்கணும். அது இல்லாம என்ன பண்ணலாங்கும் போது தான் நான் இந்த இங்கு பெற்ற வாங்கி வச்சு அதுல அந்த முட்டையை வச்சேன். கோழியாக்குனா எப்படி வித்தரலாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்பதான் சார் அந்த கோழி குஞ்சை வந்து பொறிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண அதுல 50 முட்டை வச்சேன். 35 முட்டை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குஞ்சு பொறிச்சேன். 35 குஞ்சு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, எடுத்தோடனே இவ்வளவு பொறிச்சிருக்கு அப்படின்னு. 20% இழப்பு. ஆமா, நீங்களே ஒரு 9,500 ரூபாய்க்கு சார் பண்ணிருக்கிறது அருமையா இருக்கு மிஷின். ஏன்னா எனக்கு அதுவே மனசுல ஓடிட்டு இருக்கு, அருமையா இருக்கு. குஞ்சு பொறிப்பான் வாங்குறதுல இப்ப நிறைய குழப்பம் இருக்கு. ஏன்னா வந்து தானே செய்யறேன்றாங்க, ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன்றாங்க, சில பேர் வந்து பித்து வச்சு நானே செஞ்சுக்கிறேன்றாங்க. இன்னும் நிறைய சொல்றாங்க. இல்ல இப்ப நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, பொறிச்சிட்டு போறவங்களாம் ஏன் அவங்கள்ட்ட மட்டும் 80% பொறிக்குது, உங்கள்ட்ட மட்டும் ஏன் பொறிக்கலன்னு சண்டைக்கு போறாங்களாம் அந்த அளவுக்கு. ஆனா இப்போ இன்ற அளவுல அப்ப இறைச்சி கோழிக்கு எப்படி இருந்ததுமா தேவை? இறைச்சி கோழிக்கு சார் உங்களுக்கு வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து பிராய்லர் தான் விரும்பினாங்க. பெரியவங்க கொஞ்சம் அறிவுபூர்வமா இருக்கவங்க, கொஞ்சம் விவரமா இருக்கவங்க வந்து இயற்கையை நேசிக்க கூடியவங்க இதான் விரும்பினாங்க. நம்ம மெயினா வந்து நம்ம பசங்க நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிடுமே நான் நினைச்சேன். அதிகமானதான் விற்க ஆரம்பிச்சேன். அப்பெல்லாம் எவ்வளவு ஒரு கோழி எவ்வளவு கொடுத்தீங்க? அப்ப வந்து சார் 175 ரூபா, ஒரு 2 மாசத்துல 75 ரூபாய்க்கெல்லாம் வாங்கியிருக்கேன். இப்ப 500 ரூபாய்க்கு குறையறது இல்ல. எவ்வளவு இடம் இருக்குமா இப்ப நீங்க 500 ரூபாய் சொல்ற கோழியோட? என்ன சார், 1.5 to 1.5 சேவல்னா உங்களுக்கு 1.75.
வேலை ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்குது கண்ணகி அம்மா கிட்ட அப்படின்ற. இல்ல சார், கிடையவே கிடையாது, சான்ஸே இல்ல சார். அப்படிதான் சார், ஏதாவது 500 ரூபாய் சொல்றீங்களா? விற்பனை ஆகுதா? ஆகுது சார், ஆகும். கொடுக்கதா முடியல, அதான் உண்மை. என்ன கோழி ரகம் வச்சிருக்கீங்கம்மா நீங்க? என்ன கோழி ரகம் வச்சிருக்கீங்க? சிறுவிடை தான். நாட்டுக்குள்ள சிறுவிடை கருங்கோழி இருக்குதுல, சண்டை கோழி வச்சிருந்தேன். அதை மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருந்துச்சு, காரணம் சிறுவிடை சேவலை வந்து அடிச்சடிச்சு கொன்னுச்சு அது. ஓஹோ. அதனால சண்டை கோழி எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். சிறுவிடையும் கருங்கோழி மட்டும் வச்சு. ஆமா சார். இப்ப வந்து என்ன செய்யணும், அந்த ஃபேன்ஸின்னு சொல்லிட்டு கால எல்லாம் முடி வச்சு ஒன்னு சில்கின்னு சொல்லி இருக்கோம் சார், அறிவியல் ஆராய்ச்சி கூட மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பண்ணே இப்ப எப்படின்னு கேட்டா, அந்த சில்கி வந்து நாட்டு சேவலோட சேர்ந்து, நாட்டு சேவல் கருங்கோழியோட சேர்ந்து எல்லாம் அப்படி பல இது கலப்படம் ஆகி போய் பாத்தீங்கன்னா, அந்த கருங்கோழிக்கு கிராப் வந்துருது, கருங்கோழி கிராப்பு கோழியா நிக்குது. அதே மாதிரி நான் அது வந்து விற்பனை செய்யும் போது பிரச்சனை உண்டு பண்ற பிரச்சனை கிடையாது சார். கிராப் எடுத்து ஷேவ் பண்ணிட்டு வித்துறீங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, குவாலிட்டி குவாலிட்டி தானே. தரம் இல்லாத ஒண்ணு வந்து தரத்தோட போய் சேர்ந்தா நம்ம வந்து தப்பா நினைப்போம். எல்லாமே தரமானது போது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கருங்கோழி அது வந்து கிராப்ல போய் கிராஸ் ஆகி கருங்கோழி கிராப்பு கிராஸ் நிக்குது நம்ம வீட்டுல. நல்லதாம பேசுறீங்க. எல்லாமே தரமானதுன் போது உருவாகிற பொருள் தரமானதுதான். ஆமா, இப்ப வந்து ஒரு சண்டை கோழி வந்து பிராய்லர் மாதிரி நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது தரம் இல்லாது. என்னங்க சண்டை கோழிங்கிறீங்க, பிராய்லர் பஸ் நிக்குதுன்னு கேட்பாங்க. மத மத நிக்குதும்பாங்க. அதே ஒரு கருங்கோழி வந்து கிராப்ல நிக்கிறது தப்பு இல்ல. ஏன்னா கருங்கோழி 800 ரூபாய் விலை, இது 500 ரூபாய். அப்ப தர நல்ல குவாலிட்டி குவாலிட்டி தானே ஒண்ணு சேர்ந்துருக்கு, அதனால பிரச்சனை இல்லையே. வர்றவங்க எல்லாருமே விரும்பி நல்ல விற்பனை உங்களால விற்கிறதுக்கு வந்து இப்ப இல்ல. அதே மாதிரி கோழியும் இறைச்சிக்கு வந்து நல்ல தேவை இருக்கு, நல்லா போயிருக்கு. கொரோனா டைமுக்கு அப்பறம் தான் கொஞ்சம் கம்மியா இருந்து ஒளிய திரும்ப இப்ப நம்ம கொண்டு வந்தறலாம் பெருசா. நிறைய பேர் இப்ப வந்து இந்த நாட்டு கோழி வளர்ப்புல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஆமா சார், இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சொல்லவே வேணாம் சார். ரெண்டு கோழியோட அந்த சூப்பு குடிச்சாவே நல்லா வந்து கொரோனா போயிடுதுன்னு அதுல வளர்க்க ஆரம்பிச்சதா எல்லாருமே. ஆனா பொதுவாவே நாட்டு கோழி அப்படின்றது வந்து உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய ஒண்ணுதான். அதனால அது நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காங்க, அது தவறுன்னு சொல்ல வேண்டாம். இப்ப புதுசா நிறைய பேர் வளர்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை இருக்கணும் கண்டிப்பா. ஒரு படிச்சுட்டு வந்திருக்க டாக்டர்ஸ் வந்து எப்பயுமே வந்து அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும். ரெண்டையும் சேர்ந்துதான் நம்ம வந்து ஒரு பண்ண ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட அறிவும் நமக்கு வேணும், அவங்களோட இதையும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு தான் நானும் வளர்ந்தேன். நானா வந்து நாட்டு மருந்து அரைச்சி ஊத்தினேன், அதை ஊத்தினேன், இதை ஊத்தினேன், நாட்டுக்கோழி வச்சு நாட்டுக்கோழி மருந்தை ஊற்றி நாட்டுக்கோழி வளர்த்தரலாம். இந்த மாதிரி சொல்றத விட யூடியூப் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாப்பர் நாட்டுக்கோழி பண்ணேன்னு ஒரு இது கூட வச்சிருக்க சேனல். அதுல பாத்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க எல்லாமே சார். மலேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் இந்த மாதிரியில இருந்தா சார் கால் பண்ணி போன் பண்ணி பேசுறாங்க. தண்ணியா ஊத்திட்டு இருக்கோம், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகம், ஜீரகம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு பவுடராக்கி அதை கொடுத்தா நின்னுடும். கருஞ்சீரகம், ஜீரகம், கருஞ்சீரகம், ஜீரகம், மஞ்சள், வெள்ளக்கிழச்சிக்கு வைக்கணும். இது எல்லாமே கருக வறுத்துடணும். வறுத்துட்டு அரைச்சி இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாத்தையுமே வறுத்து வறுத்து அரைச்சி கொடுத்துட்டோம்னா அந்த கழிச்சல் நின்றுடும். இதெல்லாம் அவங்க அங்கேருந்து கேட்டு நல்லா போயிட்டுனும் அதை ரிப்ளை பண்ணுவாங்க. நம்ம மக்கள் கூட நல்லா போயிட்டுன்னு திரும்ப சொல்ல மாட்டாங்க ஃபோன் பண்ணி, அங்கே வந்து நல்லா போயிடுச்சுக்கா, என் சேவல் வந்து சவுண்டே வரல, ஏக்கா வரல அப்படின்னா சளி பிடிச்சிருக்கு, சளி பிடிச்சா அந்த கோன்னு கோவும் போது சவுண்டு வர்றதில்ல சொல்லிட்டு அப்படியே விட்டுருமா. அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த மருந்து வாங்கி ஊத்தினாக்கா எங்கள் ஊரில் தேடி கண்டுபிடிச்சி ஊற்றினோம், ஆனால் வேற பிராண்டு தான் கொடுத்தாங்க, ஆனால் வந்து இப்போ சேவல் சவுண்டு நல்லா கொடுத்துக்கான்னு ரிப்ளை வரும். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம். ஓகே சார், ஓகே சார். கோழி வளர்ப்பு 15 ஆண்டுகளாக செய்கிறீங்க, இதனால் உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை தரம் இல்ல வருமானம் உயர்ந்திருக்கா, எப்படி இருக்குங்க? கண்டிப்பா எனக்கு உள்ள ஒரு கான்ஃபிடன்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து வீட்டுக்காரர் கொண்டாந்து கூட சமைக்கிறேன் இல்லை நான் படுத்துப்பேன் அப்படிதான் இருப்பாங்க. என்னாலையும் இப்படி பண்ண முடியுது, என் வீட்டுக்காருக்கு சப்போர்ட் பண்ண முடியுது. ரெண்டாவது வந்து நம்மளே சார், இப்போ ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு ஹஸ்பண்டும் பெண்ணை வந்து மதிப்பாங்க,
கண்டிப்பா, ஏன்னா அவங்களோட கஷ்டத்துல நம்ம பங்கெடுத்துக்கிறோம். அவருக்கு ஒரு தேவை ஏற்படும், உதவி கரம் நீட்டும் போது அவர் வந்து ஏதோ ஒரு ஆபத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 10,000 பணம் தேவைப்படுது, என்ன பண்றது தெரியல, எங்க வாங்குறது இல்லை அப்படின்னு தவிக்கும் போது அந்த 10,000 நம்ம பணம் எடுத்து கொடுத்தோம் வச்சுங்களா, அந்த 10,000 நம்ம என்னமோ எங்க இருந்து எடுத்து கொடுக்குறோமே எடுத்து கொடுத்தோம்னா அதுங்காட்டிலும் ஒய்ஃபை வந்து ஒரு கடவுள் மாதிரி பாக்குற ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நற்செயல் செய்வதற்கு நிச்சயமா கோழி வளர்ப்பு வந்து ஒரு உறுதுணையா இருக்கும். நிறைய ஹெல்ப் பண்ணுது, அதாவது என்ன, யார்ட்டையும் 5 காசு கை நீட்டி கடன் வாங்கல. அதே மாதிரி நம்மள வந்து இப்ப நான் கிராமத்துல ஒரு விவசாயி அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை இருப்பாங்க, 6 மாசம் வருமானம் வரும், 6 மாசம் வீட்டுல தூங்குவாங்க, அப்புறம் திரும்ப வரும். இப்படிதான் இந்த கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்க ஒரு ஏடிஎம் மாதிரி எப்ப வேணாலும் வித்துக்கலாம். 5,000 பணம் தேவைப்படுதுன்னா ஒரு 10 கோழியை எடுத்துட்டு போய் ஒரு சந்தையில கண்டிப்பா விற்கலாம், வித்துட்டு அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமா வளம் தரும், கண்டிப்பா தரும். என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த வியாதியும் வராம பத்திரமா பாத்துக்கணும், வியாதியை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். வியாதியை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு இது கிடைக்கும் சார். ரொம்ப மகிழ்ச்சிமா உங்களை சந்திச்சதுல, மடை திறந்த வெள்ளம் போல நிறைய அப்படியே கொட்டிருக்கீங்க செய்திகளை. இருந்தாலும் வந்து இன்னும் மலேசியா ஸ்ரீலங்காலேருந்து கூட உங்களுக்கு இப்போ கூட இந்த நம்ம சொல்ல போகிற கைபேசியை கேட்டு அமெரிக்காலேருந்து கூட உங்களுக்கு ஃபோன் வந்தாலும் வரலாம். அதனால் உங்களோட கைபேசியை நான் சொல்லிடுவோம். குறித்து கொள்ளுங்கள் நேர்களே, முப்பைத்தங்குடி கண்ணகி அவங்களுடைய கைபேசி எண் 89 3 98 29 8. மீண்டும் ஒரு முறை, கண்ணகி அவங்களுடைய கைபேசி எண் 89 3 98 29 8. ரொம்ப நன்றிங்க கண்ணகி. ரொம்ப நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் தரும் நாட்டுக்கோழி வளர்ப்பு, காரைக்கால் முப்பைத்தங்குடி கே கண்ணகி என்கிற கண்ணம்மாள் அவர்களுடனான நேர்முகம். உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.